மொத்தம் கொடுத்தா புத்தம் கேட்டா கொடுப்பாங்கறீங்க அது இப்ப கொடுப்பானா கொடுப்பாங்க எங்க மொத்தம் கொடு சாமி அம்மாக்கு மொத்தம் கொடு மொத்தம் கொடு அம்மாளுக்கு மொத்தம் கொடு இப்போ உங்கள்ட்ட வந்து இப்படி குழந்தையாட் இருக்குது ஆமா மொத்தம் கொடுனா வந்து மொத்தம் கொடுனா மொத்தம் கொடுப்பாங்கனா சரிங்க பசங்க வந்து கூப்பிட்டாங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி அவன் இத பண்ணுவான் ஒரு குழந்தை மாதிரி பழக்கிறீங்க ஆமாங்க ஒரு குழந்தை மாதிரி எங்க வீட்டுல எங்க பசங்க ரெண்டு பேர் மேல இவங்க மூணு பேரும் எனக்கு பசங்க மாதிரிங்க கேடிங்கிற கொம்பங்க அவங்களோட பேர் என்ன அவங்க பேர் ஒருத்த வந்து கருப்புங்க சரிங்க அவன் பேர் ஈரோட்டு கருப்புன்னு வச்சிருக்குங்க ஈரோட்டு கருப்புனா ஆமாங்க மறைக்கு வந்து ஈரோட்டு ராவணன் இன்னொருத்தங்க வந்து ஈரோட்டு கருப்புன்னு வச்சிருக்குங்க விளையாட்டு கொடுத்துருக்கீங்க ஆமாங்க இது இது விளையாட்டுல வந்து மண்ணு குத்துறது கொடுக்குறீங்க நீச்சல் கொடுக்குறீங்க கொடுக்குறங்க அதை தவிர்த்து வேற என்ன பண்றீங்க அது ஏன்னு கேட்டீங்களா அவங்க வந்து இப்ப ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க இப்ப ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க இப்ப நல்லா ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க இந்த 10 நாளா அவன் முகமும் மாறிடுச்சு அவனுடைய கேரக்டரும் மாறிடுச்சு இன்ன முகமும் மாறிடுச்சுங்களா ஆமாங்க அவனுடைய முகமும் மாறிடுச்சு கேரக்டரும் மாறிடுச்சு இப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்களா அந்த பாச்சல்ங்கற ஒரு முகம் மட்டும் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கு பாச்சல் ஆமாங்க ஓ சரி சரி குட்டப்ப 5 ரூபாயா ஆமாங்க திருவா ரெண்டு பேத்த போன வாரத்துல துரத்திட்டாங்க கிரிக்கெட் விளையாட போய் இருக்காங்க நான் கட்டிட்டு வந்துட்டு சொல்லி கூப்பி சொல்லிட்டு தான் வந்தங்க சரிங்க வேணாம் தம்பி கிட்ட போயிராதீங்க முட்டுதுன்னு கடைசி எங்க மேல கெட்ட பேர் வர கூட சொல்லிட்டு தான் வரங்க சரிங்க போய்மே கவுர் பிச்சு ஆமா வணக்கம் வணக்கங்க உங்க பேருங்கம்மா மலர்கொடிங்க இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காளைய குளிப்பாட்டி கொண்டுட்டு வந்து மாலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த காளையோட பேர் என்ன எந்த ஜல்லிக்கட்டுல வந்து இந்த காளை அவிழ்க்கிறதா இருக்கீங்க உங்க பேரு ஊரெல்லாம் சொல்லிருங்கம்மா கோடிங் கேடிங்கிற கொம்பங்க காளையோட பேர் உங்க பேருங்கம்மா எங்க பேர் மலர்கொடிங்க சரிங்க இந்த இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் சரிங்க கஸ்பாப்பேட்டை கள்ளக்கோணம் மலைங்க சரிங்க சரிங்க இது வந்து இதுக்கு முன்னாடி வாடி லவ் திருக்கீங்க வாடி லவ் திருக்குதுங்க எத்தனை தடவை லவ் திருக்கீங்க ஒரே தடவை தான் லவ் திருக்குங்க ஒரே தடவை லவ் திருக்கீங்க ஒரே தடவை லவ் திருக்குங்க ஓகே இது ஒரே தடவை லவ்ல ஜெயிச்சிருச்சா ஜெயிச்சிருச்சிங்க இது கேடி என்கிற கொம்பன் கொம்பன் இப்போ அடுத்து எங்க அவல்க்கறதா இருக்கீங்க அடுத்து வந்து திருச்செங்கோடுங்க திருச்செங்கோடுங்களா எத்தனை தேதி 8 10 2 தேதி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சரிங்க இத்தனை தேதி நான் அறிவிப்பு வரல திருச்செங்கோட்ல எந்த இடங்கம்மா திருச்செங்கோட்ல இது சேலம்பூர் ரோடுங்க சேலம்பூர் ரோட்ல ஆமாங்க நீங்க டோக்கன் போட்டீங்களா டோக்கன் போட்டுருக்குதுங்க எல்லாம் அனுப்பி இருக்கேன் பூரா என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அவன போட்டோ எடுத்து டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி எல்லாம் அனுப்பி இருக்குதுங்க என்னென்ன கேட்டிருக்காங்க மாட்டினுடைய கலர் சரிங்க கொம்பு உயரம் போட்டோ போட்டோ அப்புறம் நம்மளுக்கு போட்டோ சரிங்க எல்லாமே கேட்டிருந்தாங்க அப்புறம் டாக்டரோட சர்டிபிகேட் சரிங்க எல்லாமே கேட்டிருந்தாங்க சரிங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்களா எல்லாம் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா செலக்ட் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு தான் அந்த டாக்டர் சர்டிபிகேட் எடுக்க சொன்னாங்க ஓஹோ உங்களுது டோக்கன் நம்பர் எத்தனைங்க டோக்கன் நம்பர்னு எத்தனை நம்பர்னு சொல்லலீங்க எத்தனை காளைகள் கலந்துக்கிறதா சொல்லிருக்காங்க 800 காளை கலந்துக்கிறதா 800 காளை கலந்துக்கிறதுங்க நீங்க எத்தனை காளை அவுக்குறீங்க நான் 3 காளை அவுக்குறேங்க மூணுல இது ஒரு முக்கியமான காளை முக்கியமான காளை வந்தாங்க இவன்தான் இவன்தான் கேடி என்கிற கொம்பன் சரி இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படிங்கமா வந்தது ஆர்வம்னாங்க நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் அது மேல சரிங்க அப்பா அம்மா பூர்வீகத்துல இருந்து மாடு வளர்த்துறது அவங்களுக்கு ஒரு ஆர்வம் சரிங்க அதுல வந்து எங்க குடும்பத்துல எனக்கு ஆர்வம் நம்பங்க மாடு வளர்த்தணும் சரிங்க அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சல்லிக்கட்டு மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வங்க சரிங்க நம்ம காலத்துக்கு பின்னாடி பசங்களுக்கு அது ஒரு இதா இருக்கட்டும் அப்படிங்கறதுனால அதை வாங்கியிருக்குங்க சரிங்க இப்போ நீங்க வந்து ஜல்லிக்கட்டு காளை தான் வளர்த்தணுங்கறதா இருக்கீங்களா இல்ல மற்ற மாடுகளை வளர்த்திட்டீங்க எல்லா மாடுகளும் ஆர்வங்க எனக்கு இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டுல ஒரு ஆர்வம் அதிகங்க சரிங்க இப்போ ஜல்லிக்கட்டுல இது வரைக்கும் ஒரே ஒரு இதுல தான் கலந்திருக்கீங்களா ஒரே இதுல தான் கலந்திருக்கீங்க அது இந்த மாட்டை தான் அவுத்திருக்கீங்க இந்த மாட்டை தான் அவுத்திருக்கு ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சிருச்சு ஓ அது வந்து போக்கு மாடா இல்ல வெளிய விளையாடுமா இல்லங்க போ வந்துட்டா அவன் ரன்னிங் வந்துட்டா ரன்னிங் வந்துட்டா ரன்னிங் வந்துட்டா ஆஹா சரி சரிங்க ஆனா நின்னு விளையாடுறப்ப நீங்க மத்த ரெண்டு காளைகள் இருக்கு இல்லையா ஆமாங்க அது நின்னு விளையாட கூடிய இவன் தான் நின்னு விளையாடுறவங்க இவன் தான் நின்று விளையாடுவாங்க இப்போ ட்ரெய்னிங் நாங்க கொடுக்கறதுல அவன் தான் நின்னு விளையாடுறது உத எல்லாமே இவனுக்கு தான் ஆர்வம் அதிகம் இருக்குங்க பின்னாங்கள் உதைப்பாங்க பின்னாங்கள் உதைப்பாங்க ஓ சரி சரிங்க ரெண்டு காலமே தூக்கி உதைச்சு தான் விளையாடுறான் ஓ சரி சரிங்க அதனால வாடிக்குள்ள விளையாடுறது இருக்கா இருக்குங்க விளையாடுவான் விளையாடுவான் ஓ சரி சரி இப்போ இது வந்து என்ன நாட்டு காளைங்க இது வந்து புலிக்குளங்க புலிக்குளம் புலிக்குளம் இது என்ன வயசு ஆகுதுங்க வயசு இப்ப 4 வயசு ஆகுதுங்க 4 வயசு ஆகுது பல்ல எத்தனை போட்டுருக்குங்க 6 பல் போட்டுருக்குங்க இந்த மாதிரி பல்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா பாத்துருக்குங்க பல்ல பாக்க முடியுமா இப்ப பாக்க முடியுங்க ஓபன் பண்ணுங்க பாக்கலாம் இங்க பா ஒண்ணு இல்ல பல்ல பாக்குறோம் நீங்க பாருங்கண்ணா நான் பாத்துக்கிறேன் ஓ உங்களுக்கு நல்ல குழந்தையாட் இருக்குது ஆமாங்கண்ணா மத்தபடி இது ரொம்ப ஃபோர்ஸா இருக்குமா ஃபோர்ஸா இருப்பாங்கன்னா யாரு கிட்ட வர முடியாது யாரு கிட்ட வர முடியாது யாரு கிட்ட வர முடியாது நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிறீங்களா நீங்க பையன் பாத்துக்குவோம் நாங்க பாத்துக்குவோம் முக்கியமா நான் இல்லாதப்ப பிள்ளை பாத்துக்குவா சரிங்க எங்களுக்கு ஹெல்ப் வந்து அவங்க தான் சரிங்க கொஞ்சம் அண்ணாத்தி பிடிங்க ஒண்ணு இல்லப்பா ஓ சரி சரி பல்லு இருங்க இருங்க அப்படியே இருங்க இது எத்தனை பல்லு பல்லு சேர்ந்துருச்சுங்களா சேரலீங்கண்ணா கொஞ்சம் ஓ சரி சரிங்க
சரிங்கம்மா சரி ஓட்டு 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 இப்ப உங்கள்ட்ட வந்து இப்படி குழந்தையாட்டு இருக்குது ஆமாங்க மொத்தம் கொடுனா மொத்தம் கொடுப்பாங்கன்னா சரிங்க பசங்க வந்து கூப்பிட்டாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி அவன் இதை பண்ணுவான் கொண்டு வருவான் இப்ப அங்க இருந்து பையன் நம்ம பையன் வந்தோன்னு பார்த்தான் பாத்தீங்களா ஆமாங்க அவனுக்கு கொஞ்சம் அவன் என்னடா அப்படின்னு கேட்கல சரிங்க அது ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சிங்களே அவன் கூப்பிடக்குள்ளே அவனை ஒரு குழந்தை மாதிரி தான் கூப்பிடணும் ஓ அப்படிதான் நாங்க போய் பிடிக்கலையே என்ன மயில் பண்ற என்ன செய்யற அப்படித்தான் பிடிக்கணும் அவன் போய் மாடா நினைச்சுனா நாங்க பிடிக்கவும் மாட்டோங்க அவங்ககிட்ட பேச்சும் கொடுக்க மாட்டோம் குழந்தை மாதிரி பழக்கிறீங்க ஆமாங்க ஒரு குழந்தை மாதிரி எங்க வீட்டுல எங்க பசங்க ரெண்டு பேர் மேல இவங்க மூணு பேரும் எனக்கு பசங்க மாதிரிங்க இந்த மூணு பேர் மத்த ரெண்டு காளைகள் இருக்காங்க ஆமா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட பேர் என்ன அவங்க பேர் ஒருத்த வந்து கருப்புங்க சரிங்க அவன் பேர் ஈரோட்டு கருப்புன்னு வச்சிருக்குங்க ஈரோட்டு கருப்புனா ஆமாங்க சரிங்க அதனால இன்னொருத்தனுக்கு வந்து அவன் மறையா இருக்கிறாங்க அதனால என்னன்னா ராவண மாதிரி இருக்கிறதுனால ஈரோட்டு ராவணன்னு தான் அதுக்கு பேரே ஃபர்ஸ்ட் வச்சது கருப்பனுக்கு இல்லைங்க வெள்ளையனுக்கு வெள்ளையனுக்கு அந்த பேரை நான் வச்சதே ஈரோட்டு ராவணன் சரிங்க அப்படின்னு தான் அந்த காலை எடுத்துட்டு வந்து வச்சதுமே நான் அப்படிதான் சொல்லி வச்சேங்க அது ஈரோட்டு ராவணன் மறைக்கு வந்து ஈரோட்டு ராவணன்னு இன்னொருத்தங்க வந்து ஈரோட்டு கருப்புன்னு கருப்புன்னு வச்சிருக்குங்க சரி சரிங்க இது திருச்செங்கோட்டுல வந்து நடக்கிறது உங்களுக்கு எப்படிங்கம்மா தெரியும் எனக்கு வந்து நான் யூடியூப்ல பாத்தங்க அதையே யூடியூப்ல பாத்துட்டு போன் நம்பர் கொடுத்திருந்தாங்களா கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு காலை ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா எங்க தம்பி அங்க இருக்காங்க எங்கீங்க அங்க திருச்செங்கோட்டுல ஓ சரி சரிங்க அதனால அவன் மூலமா கேட்டா ஆமாக்கா அவுக்குறாங்க சரிங்க நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னாங்க சரிங்க அதுக்கு அப்புறம் சேர்ந்து நானா டோக்கனுக்கு ரெடி பண்ணீங்க நேத்து முழுசு அதுக்கு தான் அலைஞ்சிருக்குங்க ஓ சரி சரிங்க டோக்கன் வாங்கணும் சரிங்க சரிங்க அப்படின்னு ரெண்டுக்கு தான் குடுக்கறோம் நாங்க சரிங்க இன்னொன்னு விளையாண்டாலும் சரி அதை போட்டு போக்குமாட வந்தாலும் சரி எனக்கு மூணுக்கு தான் டோக்கன் வேணுங்க நேத்து வரைக்கும் சொல்லி இருக்குங்க ஓ சரி சரிங்க சரிங்க இப்ப மூணுக்கு குடுத்துட்டாங்களா நீங்க அதுக்கு மூணுக்குமே எல்லாமே குடுத்துட்டுங்க என்னுடைய ப்ரூஃப் என்னென்ன கேட்டாங்களோ அத்தனையும் குடுத்துட்டுங்க அவங்களும் டோக்கன் உறுதி செஞ்சுட்டாங்க இப்ப கண்டிப்பா மூணையும் அவுக்க போறீங்க மூணையும் அவுக்க போறேங்க மத்த ரெண்டு வந்து வாடியில் விளையாண்டுருக்குதா மத்த ரெண்டு இன்னமும் விளையாடுங்க இதான் புதுவாடி புதுவாடி இப்ப நீங்க என்னென்ன எல்லாம் பழக்கறீங்க இப்ப உனக்கு வந்துங்க கொம்பு குத்து விட்டு இருக்கிறேங்க கொம்பு குத்து விட்டு இருக்கீங்க கொம்பு குத்து விட்டு இருக்கிறேன் சரி நீச்சல் வந்து நாளைக்கு தான் நீச்சல் போட போறேன் நீச்சல் எங்க கொண்டு போட போறீங்க நீச்சல் வாக்கியல் நீங்க சரிங்க சரிங்க வாய்க்கால் நீச்சல் போடலான் இருக்குங்க சரிங்க சரிங்க அப்புறம் மத்தபடி இவனுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க சரிங்க சரி போன வாரம் கொடுத்துருக்குறோம் சரிங்க அதுக்கு முன்னில இருந்தா அவங்ககிட்ட இருக்குதுங்க அந்த திறமையெல்லாம் அவங்ககிட்ட முழுசு இருக்குது யாரும் விளையாடி தான் வாடிக்கு போகணுங்கிறது இல்லைங்க சரிங்க சரி இவங்ககிட்ட அவ்வளவு திறமை இருக்குது இருந்தாலும் எங்களுடைய ஒரு மனசு திருப்திக்கு நாங்க விளையாட்டு கொடுத்துருக்கோம் விளையாட்டு கொடுத்துருக்கீங்க ஆமாங்க இது விளையாட்டுல வந்து மண்ணு குத்துறது கொடுக்குறீங்க நீச்சல் கொடுக்குறீங்க கொடுக்குறேங்க அதை தவிர்த்து வேற என்ன பண்றீங்க வேற ஏதாவது இது நடைப்பயிற்சி கொடுத்துட்டு இருக்குங்க அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஆபரேஷன் பண்ண பிடிச்சி அதை யாரும் கொஞ்சம் நான் கொடுக்கல யாருக்கு அது எனக்கு உடம்பு இல்லாதனால அதை குடுக்கலீங்க இப்ப அடுத்து ரன்னிங் நாளைக்கு நாளானிக்கு நீச்சல் பயிற்சி போட்டு சரிங்க ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இவனை கொண்டு போலாம் அப்படின்னு இருக்கிறோம் சரிங்க 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 இப்போ முத்தம் கொடுத்தா குத்தம் கேட்டா கொடுப்பாங்கறீங்க அது இப்ப கொடுப்பானா கொடுப்பாங்க எங்க அம்மாவுக்கு முத்தம் கொடு முத்தம் கொடு அம்மாளுக்கு முத்தம் கொடு பாத்துங்க கவனமா இல்லங்க ஒண்ணும் பண்ண மாட்டான் சரி சரி அம்மா முத்தம் கொடுத்து அம்மா முத்தம் கொடு ஒண்ணும் பண்ணல முத்தம் கொடு இப்ப என்னைக்கு தை மாசம் பிறந்துச்சோ அன்னையில இருந்து நாங்க போகக்குள்ளேயே அவனுக்கு தெரியும் அவனுடைய பாய்ச்சல் எப்படி இருக்குது அவனோட சுறுசுறுப்பு இழுப்பு கவுறு பிடிச்சா இழுக்கிறது போறது வர்றது எல்லாமே அவனுடைய குணமே தோட்டம் மூஞ்சே வந்து வேற தோட்டத்துக்கு வந்துருச்சுங்க போய் பிடிக்க விடுறது இல்லைங்க சரிங்க சரிங்க ஒன்னும் கவுரு மாத்த வந்தாங்க கவுரு மாத்த வந்து எண்ணெயவே மூணு பெரட்டி பெரட்டி தான் கீழே விட்டு எனக்கு இழுத்துட்டு போனாங்க
ஓ இந்த மூக்கணாங்கயிறு ஆமாங்க நான் இந்த கவர் மாத்த வந்தாங்க ஓ அந்த レッド கலர் இந்த கவர் மாத்துறதுக்கு அப்படிங்களா ஆமாங்க எண்ணெயை ஒரு ஒரு இது போட்டு பிரட்டி சரிங்க அப்புறம் தான் கொண்டுட்டு போவாங்க சரிங்க மத்தபடி யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாதுங்க நம்ம கிட்ட குழந்தை மாதிரி நிப்பா சரிங்க எல்லாம் பண்ணுவான் பிஸ்கட் சாப்பிடுவான் சரிங்க பேர்சுமலாம் கள்ள முட்டாய் சீனி வகை எல்லாமே சாப்பிடுவாங்க சோ சரி சரிங்க பாயில கொடுத்தாலும் நாம எப்படி சாப்பிட்டு கொடுக்கணும் வாங்கி சாப்பிட்டுக்குவோம் ஓ அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது வந்து புளிக்குளங்கிறது அந்த அளவுக்கு இருக்குங்க ஆமா மத்த ரெண்டு வந்து ஒன்னு தேனி மறைங்க ஒன்னு தேனி மறைங்க இன்னொன்னு அது தேனியில வாங்கிட்டு வந்ததா இதுனா அது புளிக்குளத்துக்கு தான் சேருதுங்க ஓ சரி சரிங்க சரி சரி அது புளிக்குளத்துக்கு தான் சேருதுங்க ஓ சரி சரிங்க சரி சரிங்க அது வந்து தேனி மறைங்க அது அது தேனி மரதான் தேனி மரதாங்க ஓ ஓ சரி சரிங்க சரி சரிங்க இப்ப மூணுமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்குங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க புடிச்சிட்டு போலாம் இப்போ நீங்க அந்த டைம் புடிச்சிட்டு போறப்ப வந்து யார் நீங்க மட்டும் முடிச்சு போவீங்களா இல்ல வேற யாராவது பசங்க வராங்க பசங்க இருக்காங்க நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க தான் அவங்க ட்ரெய்னிங் குடுக்குறாங்க நாளைக்கு நீச்சல் போறது அவதான் வரான் சரிங்க அதனால அவங்களும் அதெல்லாம் வேணுங்கறத பண்ணிக்கிறானுங்க சரிங்க நமக்கு ஹெல்ப்பா இருக்காங்கன்னு வெச்சீங்களா 10 பேர் இருக்காங்க பசங்க ஓ சரி சரிங்க இப்போ நீங்க சொந்த ஊர் இந்த ஊர் தானா இல்ல நீங்க எங்க சேலம் சேலத்துல எங்கீங்க சேலம் இரும்பால கொல்லப்பட்டீங்க அங்க இருந்து இங்க வந்து தங்கிறீங்க இங்க வந்து இருக்கறோம் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இங்க வந்து நீங்க 40 வருஷம் ஆச்சு மாமனார் காலத்துல இருந்து இங்க வந்தாச்சு இந்த இடம் இந்த இடம் நாங்க இந்த இடம் வந்து நீங்க 16 வருஷம் ஆகுதுங்க இந்த இடத்து எந்த இடம்ங்க ஈரோடு மாவட்டத்துல ஈரோடு மாவட்டம் கள்ளக்கவுனம்பாளையம் கஸ்பாப்பேட்டை கள்ளக்கவுனம்பாளையம் கஸ்பாப்பேட்டை கள்ளக்கவுனம்பாளையம் அங்க இருக்கீங்க ஆமாங்க சரி சரிங்க சரி சரிங்க மத்தபடி உங்களுக்கு அந்த பாய்ச்சல் காமிக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க அதே மாதிரி பசங்க விளையாண்டு போனால் நான் போய் அவுத்துனாவும் பயந்துகிட்டு தான் போவாங்க சரிங்க என்னமோட பாய்ச்சலுக்கு வரதோ பண்றதோ அப்படிலாம் பண்ண மாட்டான் அந்த பசங்க வந்து மிரட்டல என்னை கூப்பிடுவாங்க மிரட்டுறாங்க ஓ அப்படின்னு கூப்பிடுவாங்க சரி சரி ஆனா யாரு இல்லாதப்ப நம்ம கிட்ட போய் கவத்தை பிடிக்கிறதோ பசங்க நடக்கிறதோ பிடிக்கிறதோ இருந்துருச்சு அப்படின்னா கவுரு இருக்காதுன்னு பிச்சுக்குவோம் ஓ சரி சரிங்க சரி துரத்திடுவா ரெண்டு பேர்த்த போன வாரத்துல துரத்திட்டாங்க கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க நான் கட்டிட்டு வந்துட்டு சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டு தான் வந்தேங்க சரிங்க வேணாம் தம்பி கிட்ட போயிடாதீங்க முட்டுதுன்னு கடைசி எங்க மேல கெட்ட பேர் வரக்கூடாது சொல்லிட்டு தான் வரேங்க சரிங்க போயுமே கவுர் பிச்சு கிச்சுங்க அப்புறம் அது தலவு கவுர் இருக்கான்னு போய் புடிச்சிட்டு வந்துட்டேன் ஓ சரி சரி சரிங்க மூக்கணாங்கயிறுல இருக்கிறது இல்ல அதெல்லாம் இருக்கிறது இல்லைங்க மத்தபடி எல்லாம் பரவாயில்லைங்க எல்லாம் பரவாயில்லைங்க கோணம் வந்து பிள்ளை மாதிரிங்க நம்ம பிள்ளை மாதிரி அத உங்க கிட்ட பிள்ளை மாதிரி ஆமாங்க மத்தவங்க கிட்ட மத்தவங்க கிட்ட ஆறு கிட்ட நாடம் மாதிரி சரி சரிங்க சரி சரி அவனோட கோணத்தை காட்டிடுவாங்க ஆறு வந்தாலும் சரிங்க சரி அவனோட கோணத்தை காட்டிடுவாங்க இப்போ இவன் பேர் உங்க பேர் சொல்லிட்டீங்களா முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ நீங்க வந்து இப்போ பாத்துக்கிறது வந்து கேடி கொம்பன் கொம்பன் என்கிற கேடி இது அல்லாம வேற வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ரெண்டுமே என்னன்னு பாத்துடலாம் உங்களுடைய வாடி வாசல்ல கேடி கொம்பன் ஜெயிக்கிறதுக்காக வாழ்த்துக்கள்